தமிழ்நாட்டிலே ரொம்ப ஹாட்டான ஒரு ஏரியா அப்படின்னா கோயம்புத்தூர் சொல்லலாம். என்னப்பா கோயம்புத்தூர் தான் ஓரளவு கொஞ்சம் சூப்பரான ஒரு ஊரும்பாங்க, அங்கே போய் ஹாட்டுங்கிறீங்களே. அரசியலுக்கு எப்பயுமே ஹாட்டான ஏரியா கோயம்புத்தூர் தான். பாஜகவுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதியும் கோவை மாவட்டம் தான். அப்போது ஏடிஎம்கேக்கு எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போது அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் முதல்வர் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு வேலுமுறை மாதிரியான நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, கரூர் கோயம்புத்தூர் ரெண்டையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இன்ன வரைக்கும் வச்சிருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய செந்தில்பாலாஜி, அவருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது தான் டிஎம்கேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது முக்கியமாக இந்த மீனா ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இப்போது கோயம்புத்தூரில் சேலம் தொடங்கி கோயம்புத்தூர் வரைக்கும் ரொம்ப ஹாட்டான ஒரு பர்சனாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு பீரியடில் செந்தில்பாலாஜி கிட்ட மேயருக்கான போஸ்டிங்காக போய் நின்றார். ஆனால் அந்த போஸ்டிங் கல்பனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க செந்தில்பாலாஜியினுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மீனா ஜெயக்குமாருக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போகும்போது, அவங்க ஒரு அமைச்சர் ஒருத்தவங்களுக்கு, சீனியர் அமைச்சர் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நபராக இருந்தாங்க மீனா ஜெயக்குமார். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க, அறிவாலயத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அறிவாலயத்தில் பொறுத்தளவில் சிஎம் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் தான் அப்படின்னு காமிப்பாங்க. பட் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அந்த இடத்துல வந்து ஒரு கிங்காகவும் கிங் மேக்கராகவும் இருப்பாங்க. அதனால் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங் அப்படிங்கிறது டிஎம்கேல ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த ஏரியாவுக்கான தேர்தல் பொறுப்பாளர் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர்களாக பார்க்கப்படுவாங்க. அப்போது அந்த இடத்துல அரவக்குறிச்சி அப்படிங்கிற ஏரியாவுக்கான தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் டிஎம்கேவால் மீனா ஜெயக்குமார் அப்படிங்கிற நபர். இந்த மீனா ஜெயக்குமாருக்கும் செந்தில்பாலாஜிக்கும் ஏழாம் பொருத்தம். கோவையில் இந்த மேயர் போஸ்டிங் கேட்டு இவங்களுக்கு கொடுக்கலைங்கிறதுனால மீனா ஜெயக்குமார் ஒரு ஸ்டேஜிலேயே செந்தில் பாலாஜி எதிர்த்து சண்டை போட்டாங்க. மேயர் போஸ்டிங் வந்து சரியான முறையில் கொடுத்துருக்கு அப்படின்னு, அம்மா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து லெட்டராக எழுதி கொடுங்க, அதில் ஏதாவது நான் ஆக்ஷன் எடுக்கிறதுனா எடுக்கிறேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி அதை ரொம்ப டீசெண்டாக முடிச்சுக்கிட்டார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மீனா ஜெயக்குமாருடைய பதவிங்கிறது பறிக்கப்பட்டது. அதற்கு பிறகு சத்தமே இல்லாமல் இருந்தாங்க. செந்தில் பாலாஜி இந்த எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தின் மூலியமாக அதற்கு பிறகு வந்து சிறைக்கு போனார், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனார், இன்ன வரைக்கும் ஜாமீன் கிடைக்கல. அசோக் வந்து டைரெக்டாக வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜரானாதான், அதாவது அமலாக்கத்துறை வசனம் சிக்கினார்னா மட்டும்தான் அடுத்து செந்தில் பாலாஜிக்கு பெயில் அப்படிங்கிற ஒரு விஷயமே சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கரூரில் இருக்கக்கூடிய சில ஃபைனான்சியர்கள்லாம் பெரிய அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய ஃபினான்சியர் எல்லாருமே கரூர் பக்கமும் கோயம்புத்தூர் பக்கமும் அப்பப்போ வந்து போகிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் கரூர் ஃபினான்சியர் ஒருத்தர் இடையில வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனார் அப்படிங்கிற விஷயத்தோடு நம்ம நிறுத்திக்கலாம். அது யார் காரணம் என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிலங்க. ஆனால் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவர் இறந்து போயிட்டார். அவர் ஃபினான்சியர், அவர் வந்து பெரிய அளவில் பணத்தை வந்து கொடுத்து மாற்றக்கூடியவர். இந்த கரூர் ஃபினான்சியர் குரூப்லாம் வந்து ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே மேலிடத்துக்கு போக வேண்டிய பணங்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயந்தான். அப்போ இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் சரி, எவ்வளவோ படங்கள் வந்து மேலிடத்துக்கு போக வேண்டியது எல்லாமே செந்தில் பாலாஜி உள்ளே போனதுக்கு பிறகு அது ரொம்ப சத்தமே இல்லாமல் கம்முன்னு கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான சூழ்நிலையை பயன்படுத்தி புதிதாக கரூரையும் கோயம்புத்தூரையும் டிஎம்கேயில் யார் அடுத்து கைப்பற்ற போகிறா அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது செந்தில் பாலாஜின்னு வெளியிலே வரலை. இப்படிப்பட்ட சூழலில் அமலாக்கத்துறையும் இவர் வெளியில் போனார்னா சாட்சியங்களை கலைச்சிருவாருன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்க, அதற்கு பிறகு நீதிமன்றமும் இப்போது அவரை ஜாமீனில் விட மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமக்கல் கேஎஸ் மூர்த்தி அவருக்கு தான் வந்து தேர்தல் பொறுப்பாளருக்கான போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு இடப்பட்ட கேப்லேயே வந்து மீனா ஜெயக்குமார் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சேலம் தொகுதியை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. சேலம் தொகுதி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோடனே செந்தில் பாலாஜி உள்ளே போனதற்கு பிறகு அவருடைய தெரிஞ்ச நெருச்ச நெருக்கமான அமைச்சர்கள் மூலிமா டைரெக்டாக அடுத்து கரூர் கோயம்புத்தூர் பகுதியில் கால் புதிக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய தீவிரமாக இருந்தாங்க. அதற்கு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் அரவக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு அவங்க வந்து போஸ்டிங்க்கு இப்போ வந்திருக்காங்க, தேர்தல் பொறுப்பாளராக இருக்காங்க. ஸோ அப்பப்போ வருவேன், என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்பேன். செந்தில் பாலாஜி உள்ளே போயிட்டாரு, பழைய கசப்புகள்லாம் நான் மறந்துட்டேன், இப்போ வந்து புதிதாக மீனாவாக வந்திருக்கேன், அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த மேயர் கல்பனா அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கக்கூடிய லேடிகிட்டையே கடன்லாம் முன்னாடி வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பி அவங்க ஹஸ்பண்டுக்கு இடையில் வந்து இடையில அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க கூடிய பிரச்சனை,
கொடுக்கல் வாங்கல பண பிரச்சனை. அதற்கு பிறகு அந்த வீட்டில் குடியிருந்தவங்களுடைய கார் வந்து திருதுப்புனு தீப்பட்டு இருந்தது. இதில் கோவை கல்பனா மேயர் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கிற மாதிரியான புகார்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு. அதெல்லாம் இனிமேல் பத்திரிகை செய்திகள் மூலயமா நம்மளால் படித்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதற்கு பிறகு இப்போ கோயம்புத்தூரில் மேயராக இருக்கக்கூடிய கல்பனா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஎம்கே வட்டாரங்கள் எல்லாமே எங்கே போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சமூக நீதி பேசக்கூடிய திமுக இப்போது மாந்திரிக வழிபாடு பக்கம் தன்னுடைய காலடி தடத்தை பதிச்சிருக்கு. ஒரு பீரியடில் டிஎம்கேல சொல்லுவாங்க, காலையில் 10 மணிக்கு மேலே தான் அவங்க சமூக நீதியை வந்து ஃபாலோ பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. காலையில் 4 மணி வாக்கிலேயே வந்து வீட்டில் யாக வளர்த்து கல்யாணத்தெல்லாம் முடிச்சுருவாங்க அப்படின்னு. இப்போ 4 to 6 காலையில் 4 to 6 கல்யாணத்தை முடிச்சுருவாங்க, யாக வளர்த்து தாலிலாம் கட்டி முடிச்சுருவாங்க. அதற்கு பிறகு 10 மணிக்கு மேலே ஊரறிய உலகறிய ஒரு அறிவாலயமோ இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்லையோ வந்து போய் நிப்பாட்டி வச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை அறிவித்து அந்த இடத்துல வச்சு சிம்பிளாக சமூக நீதி காக்கக்கூடிய கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியான திருமணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி வைப்பாங்க. இப்படி தான் வந்து ரொம்ப காலமாக இருக்கும். இப்போது அதில் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டாங்க. மாந்திரிகத்தை நம்பி அரசியல் கட்சி நடத்துறது, மாந்திரிகத்தை நம்பி வந்து ஒரு விஷயத்தை செய்கிறது, இவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காம இருக்கணும்னா இந்த மாதிரியான வழிபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கே போய் நிற்கிறாங்கன்னா, கோழிக்கோடில் கொயிலாண்டி அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிசாரிக்காவு அப்படிங்கிற கோயிலில் போய் நிற்கிறாங்களாம் டிஎம்கே காரங்க. இது கோயம்புத்தூர், சேலம், கரூர், அரவக்குறிச்சி ஏரியா, இது எல்லா கரூர் ஏரியா ஃபுல்லாகவே வந்து இந்த டிஎம்கே காரங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் அடுத்தடுத்த நகர்வுகளையே நகற்றுறாங்களாம். என்னப்பா இது, சமூக நீதி காக்கக்கூடிய ஒரு கட்சி இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யுது அப்படின்னு கேட்டால், செந்தில்பாலாஜி இல்லாமல் கோயம்புத்தூரில் யாருமே கண்ட்ரோல் எடுத்து செய்ய முடியல, ஏகப்பட்ட பணம் வந்து அங்கேயும் இங்கேயும் செதறி போய் கிடக்கு, இதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அசோக்கும் வந்து ஊரில் இல்லை, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்சியரும் வந்து இடையில வந்து போனார், அவரும் இப்போ கம்முன்னு இருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாமல் மாந்திரிகம் பக்கம் கோயம்புத்தூர், கரூர், சேலம் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஎம்கேலாம் போய் உழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பதிவாகும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீனா ஜெயக்குமார் உள்ளே என்ட்ராகி அடுத்து செந்தில் பாலாஜியை விட ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக தன்னை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஏன்னா மறுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கும் போது அவங்க உள்ளே என்ட்ராகி பெரிய அளவிலான மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி மேலானா அவங்கள பொறுப்பாக கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை எலெக்ஷன் வரைக்குமே செந்தில் பாலாஜியால் வெளியில் வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. ஸோ முழுக்க முழுக்க மீனா ஜெயக்குமாரனுடைய கண்ட்ரோலில் டிஎம்கே வரப்போகுது. ஸோ கோயம்புத்தூரில் இவருக்கு ஆப்போசிட் பார்ட்டியாக பெரிய அளவில் மக்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கக்கூடியவர் தான் எஸ்பி வேலுமணி ஏடிஎம்கேல. அவர் தன்னுடைய சொந்தக்கா அண்ணனுடைய மகன் கல்யாணத்துக்கு பெரிய அளவில் பத்திரிகையெல்லாம் கொடுத்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. எடப்பாடிட்டையும் ஏகப்பட்ட டோஸ்லாம் வாங்கி அவரே வந்து தவறுதலாக ஏகப்பட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. நிறையா ஜாதகம்லாம் பார்த்துருக்காரு, எனக்கு சிஎம்முக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் தேடினார். அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொன்னோன்னு ஒரு தலைவர் ரொம்ப குஷியாகி அடுத்து பாஜகலையும் நிறையா விஷயங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பொறுமையாக காத்திருக்காரு. சத்குரு சக்கி வாசுதேவோட ரொம்ப நெருங்க காட்டுறாரு கோயம்புத்தூர் ஈசா யோகா மையத்தோட. அப்படிப்பட்ட எஸ்பி வேலுமணி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. எடப்பாடிகிட்டையும் கூப்பிட்டு வச்சு திட்டினா கூட எக்ஸ் வலைதளத்தில் வந்து எனக்கு பின்னாடி வந்து இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்க, 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்கிறத ஓப்பன் டாக்காகவே பதிவு செஞ்சுருந்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை எஸ்பி வேலுமணியா இல்லை மீனா ஜெயக்குமாரா அப்படிங்கிற அளவுக்கு டிஎம்கே ஏடிஎம்கேங்கிறதுக்கான பெரிய சண்டையாக கோயம்புத்தூரில் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. வானதி சீனிவாசன் சத்தமே இல்லாமல் அடுத்த கட்டமாக வந்து பாஜகவில் சில வேலைகளை உள்ளடி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதிகளை காப்பாற்றிட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் வானதி கொடுக்கக்கூடிய ஐடியா. ஸோ அந்த வகையில் வந்து பாஜக 9 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் திட்டமிடுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அதில் குறைந்தபட்சம் 1 இல்லை 2 தொகுதியாவது வெற்றி வாய்ப்பை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையினுடைய அஜெண்டா. ஸோ கோயம்புத்தூரில் இந்த பொறுப்பை யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர்கிட்ட கொடுத்துருக்காங்க. சுற்றி சுற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு எம்ஆர் விஜயபாஸ்கர். ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கரும் வேலுமணியும் சேர்ந்து பெரிய அளவில் அண்ணாமலைக்கு துணையாக நின்று பாஜகவுக்கு வெற்றி தேடி தரப்போகிறாங்களா இல்லை அதிமுகவுக்கு வெற்றி தேடி தரப்போகிறாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் சொந்த கட்சிக்கு சூனியம் வைக்கக்கூடியவங்கள்லாம் அவங்க. ஆனால் டிஎம்கேல வந்து உள்குத்து வேலைகள்லாம் நிறையா நடந்து இதில் செந்தில் பாலாஜி டீம் மீனா டீம்னு பிரிஞ்சு நிற்குது. ஸோ இப்படி இருவேறு டீமும் இருவேறு இடங்கள்ல இருக்குது. இதில் யாருக்கு சாதகமாக கோவை களம் மாறப்போகிறது அப்படிங்கிறத சேலத்தில் இருந்து கோவை வரைக்கும் ஒரு பெரிய ரவுண்டு போயிட்டு வந்து ரிப்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.